ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஷிங் யூத்ல எபிசோட் நம்பர் 29. லாஸ்ட் எபிசோட்ல ஈடிங் ஷியை ஸ்கை சிட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே யூனியன் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈடிங் ஷியை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ டக்குன்னு ஹீரோ முழிக்கிறாங்களா, ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் எனக்கு ஒரு பெரிய கனவு வந்துச்சுன்னு, இந்த பக்கம் ஈடிங் ஷிக்கும் அதே கனவு வந்திருக்கும். அப்ப ஹீரோயினோட தங்கச்சி என்ன கெட்ட கனவா அப்படின்னு கேக்குறதுக்கு ஈடிங் ஷியும் இல்ல, நான் ஏதோ ஒரு இடத்துல இருட்டான ஒரு குழிக்குடாலி விழுந்துகிட்டே இருந்தேன், அதோட ஆழம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது, நான் விழுந்துகிட்டே இருந்தேன். இந்த பக்கம் ஹீரோவும் அப்படி நான் விழும்போது எனக்கு ஐஸ் மாதிரி கோல்டா இருந்துச்சு, சில நேரத்துல நெருப்புக்குள்ள விழுந்த மாதிரி உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அங்க ரொம்ப தனிமையா இருந்துச்சு, எனக்கு எதை பத்தி யோசிக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாம இருந்தப்போ என் கனவுல என் கூட இனியொருத்தவங்களும் டிராவல் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு என்னோட கையை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனால கொடுத்தேன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஈடிங் ஷி. ஆனா நான் அந்த கையை எடுத்துக்காம விட்டுட்டேன், ஏன்னா நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும், ரெண்டு பேரோட ட்ரீம்லயுமே வந்தது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோயினோட தங்கச்சி கேக்குறாங்க, யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அதுன்னு. அதுக்கு ஈடிங் ஷூ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ஹீரோ தான் அப்படின்னு பேலிடிங்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஜுன்யோவும், ஆமா நம்ம நார்த்துக்கு ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கோம், குளிராம வேற என்ன செய்யும், வேணா நீ பாரு எப்படின்னு கர்ட்டனை ஓபன் பண்ணி காட்டுறாங்களா. உள்ள பனி போகுது, ஹீரோயினுக்கு குளிர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஹீரோ சொல்றாங்க, கதவு மூடு, பாவம் ஹீரோயின் அவளுக்கு குளிருது பாரு அப்படின்னு. ஜுன்யோவும், நீ ரொம்ப ஓவரா தாண்டா பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவுக்கு போர்வையை மூடி கொடுத்துட்டு, உனக்கு இப்ப சூடா இருக்கான்னு கேட்க, ஹீரோவும் எனக்கு சூடா இருக்கு ஆனா என் நெஞ்சுக்கு சூடா இல்லையே அப்படின்னு ஹீரோயினை பாக்குறாங்களா. ஹீரோயினும், இந்த நேரத்துல நீ ஃப்ளோட் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இதை விட அதிகமாவே ஃப்ளோட் பண்ணுவேன், ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப் ஆக போறவ, உன்கிட்ட ஃப்ளோட் பண்ணாம வேற யார்கிட்ட போயிட்டு ஃப்ளோட் பண்ண போறேன் வா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே போர்வைக்குள்ள போய்க்கிறாங்களா. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்கக்கூடிய ஜுன்யோவும், உனக்கு அசிங்கமாவே இல்லையாடா, இப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணுவியாடா இந்த நிலைமையில அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா ஈடிங்ஷி நார்த்துக்கு வந்தாச்சு, அவங்களோட பையனுக்கு குளிரக்கூடாது அப்படின்றதுக்காக ஈடிங்ஷி அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி ஆன்ஷியை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் ஸ்கை சிட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், ஆமா ஈடிங் ஷி, நீ உன்னோட குழந்தைய பெயிலி கிட்ட கொடு, அவன் அவனை வார்மா வச்சுப்பான், நம்ம ரெண்டு பேரால மட்டும்தான் இப்ப என் அப்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும்னு. அதுக்கு ஈடிங் ஷியும், ஏன் எல்லாருமே சேர்ந்து போகலாமே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், போக முடியாது, இங்கே பாரு எவ்வளவு பனியா இருக்கு அப்படின்னு, என் அப்பா நம்ம யாருமே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பனி நிறைஞ்ச இடத்துலதான் போயிட்டு தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, சோ நம்ம இங்க இருந்து நடந்துதான் போக முடியும், குதிரையை கூட கொண்டு போக முடியாதுன்னு ஈடிங் ஷி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆன்ஷிய பெயிலி கிட்ட கொடுத்துட்டு, ஆன்ஷி இந்த அங்குள் கூட போ, இவங்க ஒன்னும் சூடா வச்சிருப்பாங்க, நான் சீக்கிரமாவே வந்துருவேன் சரியான்னு. ஆன்ஷியும், அப்பா சீக்கிரம் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஈடிங் ஷியும், கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன், நமக்காக அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இங்க வேலை முடிஞ்ச உடனே அம்மாவை பாக்குறதுக்காக போலாம் சரியா அப்படின்னு கேக்குறாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோயினோட தங்கச்சிக்கு கோவம் வந்துருச்சு, இருந்தாலும் எதுவுமே சொல்லாம இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா மாஸ்டர் வராங்க, ஈடிங் ஷியும் இவருதான் உங்களோட ஹெட்டா அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்களும், ஆமா உனக்காக நாங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, தயவு செஞ்சு ஹீரோயினோட தங்கச்சி கூட போயிட்டு ஹீரோயினோட அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு ஈடிங் ஷியும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சி கூட கிளம்பி போறாங்க. இப்போ ஸ்கை மாஸ்டர் ஃபெயிலி கிட்ட சொல்றாங்க, குழந்தைய கூட்டிட்டு உள்ள போனு. அதுக்கு ஃபெயிலியும், நீங்க என் கூட வரலையா அப்படின்னு கேக்குறதுக்கு ஸ்கை மாஸ்டர் சொல்றாங்க, கண்டிப்பா இங்க ஹீரோ வருவான் அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால ஹீரோவை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் இங்க இருந்தாகணும், ஏன்னா ஹீரோயினோட அப்பா இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு தவம் செஞ்சதை அவங்க ஒரு நிமிஷத்துல ஈடிங் ஷியை கூட்டிட்டு போய் நாசமாக்குறதெல்லாம் நான் விரும்பவே இல்லை, சோ ஈடிங் ஷியை அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நான் அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அங்கேயே சண்டை போடுறதுக்கு வெயிட் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கேரேஜ்ல இருந்து சொல்றாங்க, நம்ம பக்கத்துல வந்துட்டோம், இதுல இருந்து நம்ம இனி நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வண்டி டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. ஹீரோவும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஜூனியோ நான் ஒண்ணும் வேணும்னு வண்டியை நிறுத்தல, என் முன்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான், என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ஜூனியோ மூணு பேருமே இறங்கியாச்சா. அப்போ ஸ்கை மாஸ்டரும், ஹீரோயின் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இளவரசி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நீங்க உண்மையாவே என்ன இந்த நாட்டோட இளவரசி நினைச்சீங்க அப்படின்னா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, நம்ம போர் செஞ்சோம் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, நம்ம அவங்களுக்காக புது வீடு கட்டி கொடுக்கலான்னு. அதுக்கு ஸ்கை மாஸ்டரும், எனக்கு ஒன்னும் உன்னோட அட்வைஸ் எல்லாம் தேவை கிடையாது, நம்ம எந்த இடத்துல வீட்டை இழந்தோமோ அந்த இடத்துலதான் வீடு கட்டணும், அப்புறம் எதுக்காக நான் இங்க 20 வருஷமா இருந்து கஷ்டப்பட்டு படைகளை ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே நம்மளோட லேண்ட திருப்பி எடுக்கிறதுக்காக தானு. ஹீரோயினும், நீங்க அந்த மாதிரி பண்றதுனால நிறைய மக்களோட உயிர் போயிரும், நம்ம மக்களோட உயிர் கூட போகும், அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேட்க
ஸ்கை மாஸ்டரும் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம்ல, அதுவே எனக்கு போதும். அதுக்காக நான் சாகுறதுக்கு கூட ரெடியா இருக்கிறேன். நீ உன் அப்பாவை பத்தி கவலைப்படவே இல்லையா? இத்தனை வருஷமா அவரு நம்மளோட நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக தானே தனியா போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஒருவேளை என் அப்பா கண்ணு முழிச்சு இங்க வந்தாரு, அதனால போர் நடக்கும் அப்படின்னா அவர் அப்படி முழிச்சு வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. இதை கேட்ட உடனே மாஸ்டருக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த பக்கம் ஜுனியோ சொல்றாங்க, ஹீரோ ஹீரோயின் நீங்க போயிட்டு இடிங்ஷே தடுத்து நிறுத்துங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்னு. ஹீரோ உன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜுன்யூ சொல்றாங்க, அந்த மாயபத்தக்காரருக்கானே அவன்கிட்ட நான் எந்த எனர்ஜியா உணர்ந்தேனோ அதே எனர்ஜி இவருக்கிட்டயும் இருக்கு. சோ இவரு கூட நீ டைம் வேஸ்ட் பண்ணாத சண்டை போட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இருந்து யாரும் போக கூடாதுன்னு அந்த ஸ்கை மாஸ்டர் எழுந்திருச்சு அவனோட கால்லயே நிக்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோ கேக்குறாங்க, உன்னால நடக்க முடியும்னா எதுக்காக நீ வீல் சேர்ல இருந்தேன்னு. ஸ்கை மாஸ்டர் சொல்றாங்க, உண்மைய சொல்ல போனா என் கால நான் தரையில ஊனி 20 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட எல்லா எனர்ஜியுமே சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இவர் இவ்வளவு கான்பிடண்டா அவரோட எல்லா எனர்ஜியையுமே வேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்னா ஈடிங்ஸே என் அப்பா கிட்ட ஆல்ரெடி கூட்டிட்டு போயிருப்பாங்களா இருக்கும். அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே கிளம்பி ஆகணும்னு. ஹீரோ ஜுன்யோ கிட்ட நீங்க பாத்துப்பீங்களா நான் கிளம்பவா அப்படின்னு கேட்க, ஜுன்யோவும் போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்கை மாஸ்டர் தனியா சமாளிக்க முடிவு பண்றாங்க. ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போ. இப்போ ஸ்கை மாஸ்டர் கேக்குறாங்க, நீதான் மாயவித்த காரண கொலை பண்ணியானு. அதுக்கு ஜுன்யோவும், அவனை தான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணேன், அடுத்தது உங்களை தான் அப்படின்னு சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஈடிங்ஷியும் ஹீரோயினோட தங்கச்சியும் கஷ்டப்பட்டு புயல் மாதிரி வரக்கூடிய பனிக்க நடுவுல புகுந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி மயக்கம் போட்டு விழற மாதிரி போயிடுறாங்க. உடனே ஈடிங்ஷி அவங்களோட இனேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் சூட ஹீரோயினோட தங்கச்சியை கொடுக்குறாங்களா. ஹீரோயினோட தங்கச்சியும் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஈடிங்ஷியும், உன் அப்பா எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்கன்னு. ஹீரோயினோட தங்கச்சியும், ஏன்னா நாங்க யாருமே அவரை பக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னா அவர் தனிமையா இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காரு, நம்ம சீக்கிரமா அவரை காப்பாத்தி ஆகணும்னு. ஈடிங்ஷியும், சரி என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு நான் உனக்கு கொஞ்சம் சூடு கொடுக்குறேன், இல்ல அப்படின்னா நீ ரத்தம் உறைஞ்சே செத்து போயிடுவ அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றாங்க. கடைசியா டோர் பக்கத்துல வந்தாச்சு. ஈடிங்ஷியும், இந்த டோர் தானா அப்படின்னு கேட்க ஹீரோயினோட தங்கச்சியும், ஆமா இந்த டோரா தான் இருக்கணும், அவர் உள்ள எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியாது, நான் உடனே அவரை பார்த்தாகணும்னு. ஈடிங்ஷி கேக்குறாங்க, உள்ள இருக்கிறவருக்கு நம்ம இப்ப வந்திருக்கும் அப்படின்ற விஷயம் கூட தெரியாதானு. ஹீரோயினோட தங்கச்சிக்கு அவருக்கு எப்படி தெரியும், அவர் 20 வருஷமா உள்ளேதானே இருந்துட்டு இருக்காருன்னு கேட்டோடனே ஈடிங்ஷிக்கு செம்ம காண்டாவது. அப்படின்னா உள்ள இருக்கிறவருக்கு இந்த கதவை ஓபன் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, நீ அவரை பார்க்க வந்திருக்க அப்படின்ற விஷயமும் தெரியாது, ஆனா நீ தான் அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னா என்ன ஒரு கீ மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பிளானுக்கு நான் என்ன இறைய அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினோட தங்கச்சிக்கு பதிலே இல்லையா. அப்பதான் ஈடிங்ஷிக்கு கொஞ்சம் புரிய வருது, இவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல, நம்மள யூஸ் தான் பண்றாங்கன்னு. இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன்ல, உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாத்தாகணும் அப்படின்னு கதவை ஓபன் பண்றாங்க. உள்ள போன உடனே இவங்களுக்கு விசக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஈடிங்ஷி சொல்றாங்க, வெளியில அவ்வளவு புயலா இருக்கு, ஆனா இந்த இடம் நிஜமாவே பிளஸ்ஸிங்ஸ் நிறைஞ்ச இடம் தான், ஏன்னா இவ்வளவு சூடா இருக்கே, இந்த இடம் நார்மலான இடம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு உள்ள போகும்போது லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஈடிங்ஷி கேக்குறாங்க, இந்த இடத்துல இருந்து உன் அப்பா படிக்க செஞ்சாங்களான்னு. அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், எனக்கு தெரியல, ஆனா என் அப்பா நிறைய புக்ஸ் அவங்க கூட எடுத்துட்டு போனாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவை பாத்துடுறாங்க. அப்பா அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சி ஓடி பக்கத்துல போறா. அப்பா அப்பா நான் உங்க பொண்ணு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா எழும்பவே இல்லையா, அதனால அவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு மூக்கு பக்கத்துல கையை வச்சு செக் பண்றாங்க. ஈடிங்ஷி தள்ளி இருந்து பார்த்துட்டு, இவ்வளவு தூரம் வந்துட்டு உன் அப்பா உயிரோடு இருக்காங்களான்னு செக் பண்ணவா செய்யறேன்னு. அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், என்ன பண்றது, இத்தனை வருஷமா அவர் இங்க இருந்திருக்காரு, சாப்பிட கூட செய்யல, சோ அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா நான் செக் பண்ண வேண்டாமா, இப்ப அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. ஈடிங்ஷியும், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோயினோட தங்கச்சியும், இவர் முழிச்சாரு அப்படின்னா இவருக்கு நான் யாரு அப்படின்றதே தெரியாது, ஏன்னா சின்ன வயசுலதான் என்ன பாத்திருக்காரு, சோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு. ஈடிங்ஷியும், அப்ப இவரை முழிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க ஹீரோயினோட தங்கச்சியும், எனக்கு தெரியல அப்படின்னா அவங்க அப்பா பக்கத்துல போயிட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. டக்குனு ஹீரோயினோட அப்பாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. உடனே ஹீரோயினோட தங்கச்சியோட கழுத்தை பிடிச்சு, என்ன எதுக்காக டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு கழுத்தை லாக் பண்ணிடுறாங்க. ஈடிங்ஷியும், அவ உங்களோட பொண்ணு, அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. ஹீரோயினோட அப்பா ஈடிங்ஷிய ஒரு ஆட்டி, ஈடிங்ஷிக்கு வாயில இருந்து ரத்தமே வந்துருச்சு. அப்ப ஹீரோயினோட தங்கச்சியும், அப்பா நான் உங்க பொண்ணுப்பா, நான் அப்பா என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. ஹீரோயினோட அப்பாவும், நீ என் பொண்ணா, நீ என்னோட ரெண்டாவது பொண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், ஆமாப்பா நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஹீரோயினோட அப்பா பக்கத்துல போறாங்க, ஆனா ஹீரோயினோட தங்கச்சி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்களா, உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்க ஹீரோயினோட தங்கச்சியும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும்,
இருந்தாலும் எனக்கு தெரியும் இத்தனை வருஷமா நான் மனுஷங்களையும் பார்க்கல, சோ எனக்கு என் மேல பயம் இருக்கதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நான் ஒண்ணு எதுக்குமே பழி சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு வராம இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் யூனியன் ஆர்ட்ஸ் டெக்னிக்ல மாஸ்டரிங் பண்ணிருப்பேன். 6 மாசம் தான், ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, அதனால நான் இவனை உயிரோடி விட மாட்டேன் அப்படின்னு ஈடிங் ஷோ கொலை பண்ண ரெடியா இருக்காங்களா. அடுத்த செகண்டே ஹீரோயினோட தங்கச்சி முழங்கால் போட்டுட்டு, அப்பா இது அவன் மேல உள்ள தப்பு கிடையாதுப்பா, தயவு செஞ்சு அவனை நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தான் நீங்க இத்தனை வருஷங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதே தெரியாம உங்களை பாக்குறதுக்காக அவனை கூறிட்டு வந்தது, உங்களோட தவத்தை கலைச்சதுக்காக நீங்க என்ன வேணா பனிஷ் பண்ணுங்க, நான் என்ன வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு ஹீரோயினோட அப்பா ஓடி வந்துட்டு, இல்லடா உண்மையில எந்த தப்புமே கிடையாது, நீ அப்பாவை பாக்கணும்னு ஆசைப்பட்ட, சோ உண்மையில எந்த தப்புமே கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனாலதான் எனக்கு நீ ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கன்னு ஈடிங்ஷியும் கிஃப்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவும், ஆமா நான் இது வரைக்கும் என்ன தவிர வேற யாருமே யூனியன் ஆர்ட்ஸ் டெக்னிக்ல மாஸ்டரிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, ஆனா உன்னோட உடம்புல 4th level ஆஃப் யூனியன் டெக்னிக் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, உன்கிட்ட இருந்து எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாலே நான் யூனியன் ஆர்ட்ஸ் டெக்னிக்ல மாஸ்டரிங் பண்ணிடுவேன், சோ என் பொண்ணு ஒன்னு எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஈடிங் ஷோ, ஓ இதுக்காக தான் என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்தியா, இதுக்காக தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு பொய்யா நடிச்சியா, இப்போ எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஜூனை ஃபர்ஸ்ட் தான்சி சிட்டில இருந்து என் கூட கொண்டு வந்து சேர்த்துட்டு என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா ஜூனை பிரிச்சு கொண்டு போய் மறுபடியும் தான்சி சிட்டிக்குள்ள விட்டது எல்லாமே உங்களோட பிளான் தானே, அப்படின்னா தானே நான் உங்க கூட சேர்ந்து வந்து ஜூனை காப்பாத்துறதுக்காக எனக்கு எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேப்பேன், பைத்தியக்காரன் மாதிரி இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன் உங்களை நம்பி, உங்களோட தேவைக்காக என்னோட லைஃப்ல நீங்க விளையாடிட்டீங்க தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், நீ அவளை எத்தனை தடவை கூட்டிட்டு வந்தாலும் ரூஜின் அவளை விட மாட்டான், உன்னாலையும் ஜூனாலையும் நிம்மதியான ஒரு லைஃப் வாழவே முடியாது, என்னைக்கா இருந்தாலும் ஜூன் திரும்ப அரண்மனைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவும், ஒரு நிமிஷம் இரு, நீ இவனை லவ் பண்றியா அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட கேக்குறாங்களா. ஹீரோயினோட தங்கச்சிக்கு பதிலே இல்ல, அவங்க அப்பாவும் ரிலேஷன்ஷிப்னாலே பிரச்சனை தான்பா, சரி ஓகே என்னோட பொண்ணு ஒன்ன லவ் பண்றதுனால நான் ஒன்னும் உயிரோடி விடுறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா அதுக்கு பதிலா நீ ஒபே பண்ணிட்டு உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் எனக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணிடணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஈடிங் ஷியும் வாள் எடுத்துட்டு, என்கிட்ட இருந்து ஒன்னையுமே உன்னால எடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்டுன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும், என்னால என்ன முடியுமா இரு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆரம்பிக்கிறாங்களா. ஈடிங் ஷி டக்குன்னு தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இதெல்லாம் சின்ன டெக்னிக், இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொன்னாலும் சமாளிக்கவே முடியாது, நீ எல்லாம் கத்த குட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு ஈடிங் ஷியும், கத்த குட்டியால என்ன முடியும் அப்படின்றத நான் காட்டவா அப்படின்னு இம்மோபல் லாட் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கூடவே ஸ்வாட் டெக்னிக், இந்த மாதிரி 3 டெக்னிக்கை கம்பைன் பண்ணி யூஸ் பண்றாங்களா. ஹீரோயினோட அப்பாவுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, என்ன இந்த வயசுல இவன் இவ்வளவு டெக்னிக்க கத்து வச்சிருக்கானு. அப்போ ஈடிங் ஷி சொல்றாங்க, உனக்கு என்னோட மாஸ்டரை பத்தி தெரியவே தெரியாது, எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களோட உயிரையே பணயமா வச்சு நஞ்சு சிட்டியில உள்ள எல்லா மாஸ்டர்ஸையுமே தோக்கடிச்ச ரைன் டீமன் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவுக்கு இன்னும் ஷாக்கு, ஏன்னா ரைன் டீமன் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஈடிங் ஷி கண்ணை மூடிட்டு, மாஸ்டர் நான் ஏதாவது டெக்னிக்கை தப்பா பண்ணேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பாவோட வாயில இருந்து ஒரே ஒரு துள்ளி பிளட் தான் வந்துச்சே தவிர அவங்களோட உடம்புக்கு ஒண்ணுமே ஆகல. ஈடிங் ஷிக்கு செம்ம ஷாக் ஆகுது, இங்க என்ன நடக்குது, இவனா என்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பாவும், பரவாயில்ல உன்கிட்டயே நிறைய பவர் எல்லாம் இருக்கதான் செய்யுது, சரி உன்னோட நேம் என்னன்னு. ஈடிங் ஷியூ, என்னோட நேம் ஈடிங் ஷி அப்படின்னு சொல்றாங்க. ஓ உன்னோட சர்நேம் ஈயா, ஆக்சுவலி எங்களை பாலி சிட்டில இருந்து துரத்தி விடும்போது எனக்கு ஒரு ஜென்ரலா தெரியும், அவனோட நேம் ஈ, அவனோட ஃபேமிலி ஒட்டு மொத்தத்தையே நசுக்கி போடணும், அதுதான் என்னோட ஒரே ஆசைன்னு. ஈடிங் ஷியூ, உங்களை நசுக்கி போட்டது வேற எந்த ஈ ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது, என்னோட அப்பா தான், என்னோட அப்பா தான் அந்த ஜென்ரல்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு, அவனோட ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் கூட நான் உயிரோடி விட மாட்டேன், உன்னை நான் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சாகடிக்க போறேன் மட்டும் பாரு அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியையுமே யூஸ் பண்ணி ஈடிங் ஷி அட்டாக் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஈடிங் ஷி கிட்ட இருந்து அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வராங்களா.
ஹீரோயினோட தங்கச்சி உடனே அக்கா நீ உள்ள போக கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோயினும் அப்பா அப்பா நான் உங்களோட மொத பொண்ணுப்பா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காப்பா, நான் உங்களோட மொத பண்ணுன்னு. உடனே ஹீரோயினோட அப்பா நீ என்னோட மொத பொண்ணா, இங்க எதுக்காக வந்திருக்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அப்பா இது எல்லாத்தையும் நிறுத்துங்க, இதனால நிறைய பிரச்சனை வரும், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நீ என்னோட பொண்ணுன்னு சொல்ற, ஆனா நிறுத்த சொல்ற, நான் இதை நிறுத்தவே போறது கிடையாது அப்படின்னு இன்னும் ஹாஷா இடிச்சுக்கிட்டு இருந்து பவர்ஸ் உறிஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் மறுபடியும் ஸ்டாப் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்களா, ஹீரோயினோட தங்கச்சி இல்லக்கா நீ இந்த மாதிரி பண்ண கூடாது, அப்பாவுக்கு ஈடிங்ஷோட பவர் சேவ், அதனால அவங்கள அப்படியே விட்டுடுனு. ஹீரோயினும் எனக்கு போர் வேண்டாண்டி, உனக்கே இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி சொல்றாங்க, ஒருவேளை நீ அப்பாவை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சனா என்ன சாகடிச்சதுக்கு அப்புறமா தான் போக முடியும்னு. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு காண்டாயிடுமா, அதனால ஒரு அடி போடுறாங்க ஹீரோயினோட தங்கச்சிக்கு, ரத்தமாந்தி வந்து கீழே விழுந்துடுறாங்க. நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும் யாராலையுமே இதை நிறுத்த முடியாது, யூனியனா சரியாதவங்க யாராவது பக்கத்துல போனாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணும் இல்லாம தூள் தூளா பொசுங்கி போயிடுவாங்கன்னு. ஹீரோவும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா, ஏன்னா நானும் யூனியன் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நடுவுக்குள்ள போய் புகுந்துக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஈடிங்ஷிக்கும் செம ஷாக் ஆகுது. ஹீரோயினோட அப்பா நீ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ அங்க ஒரு பெரிய டயலாக் போடுவாங்க பாருங்க, உன்னோட மாப்பிள்ளை, உன் முத பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையனு. ஹீரோட அப்பாவுக்கு செம ஷாக் ஆகும், இந்த பையனை என் ரெண்டாவது பொண்ணு லவ் பண்றா, இந்த பையன் என்னோட முத பொண்ண லவ் பண்றானா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஈடிங்ஷி கிட்ட, ஈடிங்ஷி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டேன், உன நான் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் 20 வருஷமா நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், உங்க ரெண்டு பேரையும் அப்படியே அசால்ட்டா விட்டுடுவேனா, இவரை நான் காப்பாத்தி கொண்டு போறது எல்லா எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் இங்க இருந்து ஈடிங்ஷிய கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவங்களோட ஆட்டம் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதையுமே ஹீரோயினோட அப்பா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா ஹீரோ அப்படியே செத்து போயிடுவாங்க. அந்த நிலைமையில இருக்கும் போது ஈடிங்ஷி கண்ணு முழிக்கிறாங்க, கண்ணு இறுக்கமா மூடி வச்சுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து இவங்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ண பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் இல்ல இல்ல நீ இந்த மாதிரி பண்ணாத, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெபிள் எனர்ஜி அதை நீ உனக்குள்ள இழுக்காத, ஈடிங்ஷி உனக்குள்ள இழுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவும் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அதனால உனக்கு என்னோட எனர்ஜி வேணுமா, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு அவங்களோட உடம்புல இருந்து இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்ண எல்லா எனர்ஜியுமே ஈடிங்ஷிக்கு வாலண்டியரா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஈடிங்ஷி நீ இந்த மாதிரி மாறக்கூடாது, அவன் அவனோட எல்லா டெவில் எனர்ஜியுமே உனக்குள்ள பாஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ மயக்க போட்டு விழுந்துடக்கூடாது, நீ திரும்ப வா, நீ என்னோட ஈடிங்ஷி வெளியில வா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈடிங்ஷியும் என்னை யாரும் கூப்பிடுறாங்க, யாரு யாரு என்னை யாரு கூப்பிடுறாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்களா. அப்பதான் அவங்களுக்கு ஹீரோ கண்ணுக்கு தெரியுறாங்க, ஹீரோ நீ தான் என்ன கூப்பிடுறியா, ஆனா நான் திரும்ப வர முடியாத நிலைமையில இருக்கேன், என்ன பாரு என்னோட லைஃப்பை எல்லாருமே நாசம் பண்ணிட்டாங்க, எல்லாருமே என்ன ஒரு பகடக்காயா தான் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னோட வைஃபை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க, என்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க, சோ இதுக்கு மேல என்னால திரும்பி வர முடியும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், சாரி ஹீரோ அப்படின்னு ரெண்டு பேரோட எனர்ஜியுமே ஒட்டு மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்டு தூக்கி வீசிடுறாங்க. ஹீரோக்கும் வாயில இருந்து பிளட்டா வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இவ ரெண்டு பேரோட எனர்ஜியையுமே உள்ள இழுத்துட்டான், இவனை மாதிரி ஒரு சக்திசாலி இந்த உலகத்துல இனி இருக்கவே மாட்டாங்கன்னு. உடனே ஈடிங்ஷி ஹீரோயினோட அப்பாவை அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு கைக்குள்ள கொண்டு வந்துட்டு, நீ என்னோட ஃபேமிலியில விளையாடி இருக்க, நீ உயிரோடயே இருக்க கூடாது அப்படின்னு கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்களா. அப்ப ஹீரோவும் இல்ல வேண்டாம், நீ யாரையும் கொலை பண்ணக்கூடாது, ஈடிங்ஷி நீ யாரையும் கொலை பண்ணக்கூடாது பிளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அதனால ஹீரோ கேட்டுக்கிட்டதுனால மட்டும் ஈடிங்ஷி அவரை கொலை பண்ணாம போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஈடிங்ஷி குனிஞ்சு ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, ஹீரோ உனக்கு புரியலையா, நான் இப்போ டீமன் எனர்ஜியை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், என்னோட உடம்புக்குள்ள எத்தனை டீமன் இருக்காங்க அப்படின்றது எனக்கே தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட டீமன் எனர்ஜியை சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே ஜூன் என்ன விட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த இருக்காளை ஹீரோயினோட தங்கச்சி, இவ அந்த டீமனை தட்டி எழுப்பிட்டா, ஜூனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் இவ தான் அவளோட பிளானுக்காக என்ன பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கா, இவ்வளவு நாளும் நான் இவங்க எல்லாரும் வச்சு விளையாடின பொம்மையா இருந்துட்டு
ஆனா இப்பத்துல இருந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் இவங்க எல்லாருமே செஞ்சாகணும். என்னோட ஃபேமிலியை அழிச்ச ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னை இந்த மாதிரி நிலைமை கேட்கற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜூனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கு காரணமா இருந்த, என்னோட சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக காரணமா இருந்த ஒருத்தருமே இங்க இருந்து உயிரோடி போக முடியாது அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும், இல்லை ஈடிங்ஷி ப்ளீஸ், நீ என்னோட ஈயான், ஸோ நீ என் கூட வந்து நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், உன்கிட்ட இருக்கக்கூடிய டீமன் எனர்ஜியை கூட சரி பண்ணிடலாம், எனக்கு ஒரு ஆளை தெரியும்னு. அதுக்கு ஈடிங்ஷி சொல்றாங்க, உன்னோட ஈயான் ஆல்ரெடி இறந்து போயிட்டான், அவன் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான், இதுக்கு மேல ஈயான் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இல்லை, அதனால அவனை விட்டுட்டு நான் ஈடிங்ஷியா உருவெடுத்திருக்கேன், இன்னையில இருந்து நான் ஈடிங்ஷி, நீ என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன்னோட லைஃபை சந்தோஷமா வாழ் அப்படின்னு ஹீரோவை மயக்கம் போட வச்சிட்டாங்க. ஹீரோயின் கத்துறாங்களா, ஹீரோயினே மயக்கம் போட வச்சிட்டாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பாவும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஈடிஷி கேக்குறாங்க, நீ பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், நீங்க பேசின எல்லா விஷயத்தையும் எனக்கு கேட்கும் போது உனக்கும் பாலி சிட்டியை தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்றது மெயின் குறிக்கோள், எனக்கும் அதுதான் குறிக்கோள், சோ நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் பாலி சிட்டி அழியணும், அதுக்கு நீ காரணமா இருப்ப அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் சந்தோஷமா செத்து போறேன் அப்படின்னு ரத்த மாந்தி எடுத்து செத்து போயிடுறாங்க. ஈடிஷிக்கு எல்லாருமே எதுக்காக அவங்கவுங்க தேவைக்காக என்னோட லைஃப்ல விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபம் அதிகமாகுது. இந்த பக்கம் வெளியில ஸ்கை மாஸ்டர் தோத்து போயாச்சு, அதனால ஜூனியரும் உங்களோட வீல் சேர்ல நீங்க உட்காருங்க, இப்போதைக்கு நான் உங்களை கொலை பண்ண மாட்டேன், யாரும் ஒரு ஆள் கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்கல்ல உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், எல்லாரும் வரட்டும், அவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களை நான் கொலை பண்ணுவேன், அப்படி யாரும் நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்றத நான் பாக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது, இவங்க எல்லாரும் நிமிந்து பாக்குறாங்களா, ஈடிங்ஷி ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து ஜூனியருக்கு முன்னாடி படுக்க வைக்கிறாங்க. உடனே ஜூனியர் ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்களோட கேரேஜ் குள்ள கொண்டுட்டு போய் வச்சுட்டு ஈடிங்ஷி கிட்ட வந்துட்டு, உன்னோட உடம்புல 9th லெவல் ஆஃப் யூனியன் ஆர்ட்ஸ் டெக்னிக்கோட எனர்ஜி எனக்கு வெளியில தெரியுது, இது யாருமே இதுவரைக்கும் அடைஞ்சதே கிடையாது, ஆனாலும் நீ டீமனா மாறாம கண்ட்ரோல்ல இருக்கே, இது எப்படி, உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஈடிங்ஷியும், என்னோட நேம் ஈடிங்ஷி அப்படின்னு சொல்றாங்களா. ஜூனியரும், ஓ எனக்கு இப்ப புரியுது, மாஸ்டர் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீ ஈடிங்ஷி, அதனால என்னால உன் கூட சண்டையை போட முடியாது, உன கொலை பண்ணவும் முடியாதுன்னு ஈடிங்ஷியும் நானும் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரலன்னு சொல்றாங்க. ஜூனியரும், சரி நீங்க ஒருத்தரை கூட்டிட்டு வர்றதுக்காக தானே உள்ள போனீங்க, அவர் எப்படி இருக்காரு, செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்க ஈடிங்ஷியும், ஆமா அவரு செத்து போயிட்டாரு, ஆனா நான் அவரை கொலை பண்ணல, ஹீரோ என்ன கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொன்னான், அதனால நான் அவரை விட்டுட்டேன், ஆனா அவரோட உடம்புல இனேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி இல்லாததுனால அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ இவனும் சாக போறான் அப்படின்னு ஸ்கை மாஸ்டர் பக்கத்துல போறாங்க, ஸ்கை மாஸ்டரோட பவரையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜூனியர் போயிட்டு, ஈடிங்ஷி நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ கூட வந்துரு, ஒன்னு சரி பண்ணலாம் அப்படின்னு, ஆனா அது எதையுமே கண்டுக்காம ஈடிங்ஷி ஸ்கை மாஸ்டர் கிட்ட, நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, இது எல்லாமே அப்ப உன்னோட பிளான் தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஸ்கை மாஸ்டரும், ஆமா எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஈடிங்ஷிக்கு ரொம்ப கோவம் வந்து அவனோட தலையை நசுக்கியே கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜூனியரை பார்த்துட்டு, என்னால ஹீரோவை காப்பாத்த முடியாது, ஹீரோட உடம்புல இருந்து எல்லா எனர்ஜியுமே நான் எடுக்கல, இப்போதைக்கு அவன் உயிரோடு இருக்கான், ஆனா அவன் உயிரோடு இருக்கணும்னா நீ சீக்கிரமாவே அவனை இங்க இருந்து கூறிட்டு போகணும், சோ கூறிட்டு போனு. அதுக்கு ஜூனியர் கேக்குறாங்க, உள்ள இருக்கிறது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் இறந்து போற நிலைமையில இருக்கான், அவனுக்கு நீ உன்னோட எனர்ஜியை கொடுத்து காப்பாத்த கூடாது அப்படின்னு கேட்க ஈடிங்ஷி சொல்றாங்க, என்னோட எனர்ஜியை கொடுக்கணுமா, நான் இப்போ ஒரு டீமனா மாறி நிக்கிறேன், நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா இந்த கையால, சோ என்னோட டீமன் எனர்ஜியை அவனுக்கு கொடுக்க சொல்றீங்களா, அவனும் அதுக்கப்புறமா டீமனா மாறிடுவான், ஹீரோ நல்லவே, அவன் என்னால அஃபெக்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தயவு செஞ்சு அவனை இங்க இருந்து கூறிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்களா, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், அதனால ஜூனியர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஈடிங்ஷி நேரா ஃபெயிலி கிட்ட போறாங்க, அவனும் சேர்ந்து தானே ஹீரோயினோட தங்கச்சி கூட இந்த பிளான் எல்லாம் பண்ணான், சோ அவனையும் அட்டாக் பண்றாங்களா, அப்ப அவனும் நீ என்ன கொலை பண்ணலாம், ஆனா தயவு செஞ்சு ஹீரோயினோட தங்கச்சியை மட்டும் எதுவும் பண்ணிடாத, அவளுக்கும் உன்னோட ஃபேமிலி மேட்டருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நாங்க தான் எல்லாமே பிளான் பண்ணது, நாங்க தான் ஜூனோ கூட சேர்த்தது, உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனது, இதுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லிடுறான். அதனால ஈடிங்ஷி நீயே உண்மையை ஒத்துக்கிட்டதுனால ஃபர்ஸ்ட் நீ செத்துப்போ அப்படின்னு அவனை கொலை பண்ணிடுறாங்க, ஹீரோயினோட தங்கச்சியை மட்டும் இன்னும் கொலை பண்ணல. அதுக்கப்புறமா நேரா ஸ்கை மாஸ்டர் இவ்வளவு நாளும் ஒரு சேரையே பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, ஹீரோயினோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சேர், அந்த சேர்ல ஈடிங்ஷி போய் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ற எல்லாரும் வந்த உடனே, இன்னையில இருந்து நான் தான் உங்களோட லீடர், ஒருவேளை நான் லீடரா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா யார் வேணாலும் முன்னாடி வந்து அப்ஜெக்ஷன் சொல்லலாம், எல்லாருமே நான் கொலை பண்ண ரெடியா இருக்கேன்னு, அதனால எல்லாருமே கத்திய கீழே போட்டு, ஓகே நாங்க நீங்க என்ன
சொன்னாலும் கேக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் டிராவல் பண்ணும்போது ஹீரோவை கேரியருக்கு உள்ளாடி உட்கார வச்சு மெடிடேட் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ ஹீரோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி மொத்தமாவே காணாம போயிடுச்சு, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு. ஜூனியர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை மாஸ்டர்ல இருந்திருந்தாங்கன்னா அவங்களால ஏதாவது பண்ண முடியும். அவரை தவிர வேற யாரு இம்மோர்டல் பர்சன் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. சாவே இல்லாத பர்சன் யாராவது ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் ஹீரோவை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்களா? ஹீரோயினும், அப்படி ஒருத்தர் எனக்கு தெரியும், மோயி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி மாஸ்டர்ல எனக்கு சொல்லியிருக்காரு, நான் கூட ஒரு தடவை அவரை போய் பாத்திருக்கேன், அவரால ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தானேன்னு. ஜுன்யூவும், ஆமா என்ன, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது, ஆமா அப்படி ஒருத்தர் இருக்காரு, ஆனா என்ன என்னால அந்த இடத்துக்கு வர முடியாதுங்க கூட, நான் உங்களை கூட்டிட்டு மட்டும் போறேன், உள்ள வரமாட்டேன்னு. ஹீரோயினும் ஏன் கேக்குறாங்களா? அதுக்கு ஜுன்யூ சொல்றாங்க, அது ஒரு பெரிய கதை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் அங்க போயிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலையே ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கேன், அதெல்லாம் என்னோட பழைய கதை, அதெல்லாம் போட்டு இப்ப இழுக்க வேண்டாம், ஆனா நான் உள்ள வரமாட்டேன், உங்களை கொண்டுட்டு போய் விடுறேன்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் உள்ள ஹீரோ யூஎன் ஆர்ட்ஸ் குள்ளாடி போயிட்டு ஈடிங்ஷி கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈடிங்ஷியும் கண்ணு முன்னாடி வராங்க. ஹீரோவும், ஈயான் திரும்பி வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்களா? ஈடிங்ஷி சொல்றாங்க, ஈயான் ஆல்ரெடி நிறையவே கஷ்டப்பட்டுட்டான், இது வரைக்கும் அவனை எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேல அவனை நான் கஷ்டப்படுறதுக்கு விட மாட்டேன், சோ என்ன விட்டுடு அப்படின்னு ஈடிங்ஷி அங்கிருந்து மறைஞ்சு போறாங்களா? ஹீரோவுக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு. ஹீரோயின் போயிட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஜுன்யோ அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும்னு. ஜுன்யோ, ஆமா நல்ல வேலை அவன் உன்னோட உடம்புல கொஞ்சமாச்சும் எனர்ஜி விட்டு வச்சிருக்கான், அப்படி இல்ல அப்படின்னா நீ நேரத்துக்கு செத்து போயிருப்பேன்னு. அதுக்கு ஹீரோவும், என்னோட ஃப்ரெண்டால என்ன கொலை பண்ண முடியாது, அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் சாக கூடாது அப்படின்னு, அதனாலதான் எனக்குள்ள அவன் கொஞ்சம் எனர்ஜியை விட்டுட்டு போயிருக்கான், நான் சீக்கிரமாவே சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மோயிய போய் பாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம், நீ எங்க கூட வரதானேன்னு. ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா சிங்காவை காமிக்கிறாங்க. சிங்கா ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்களா? குதிரை வண்டியில கொஞ்ச நேரம் போய் முடிச்சுட்டு ஊரை விட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளியில வந்ததுனால உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. ஆமாடா வலிக்கும், வேற ஏதாவது ஆகாம இருக்குது, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சிங்கா டக்குனு திரும்பி பார்த்து, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃபெங் கோமா முறைச்சு பாக்குறாங்க. சிங்காவும், நான் நினைச்சேன் நீ கூட பேசாதப்போ நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு, அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டேன்னு. உடனே ஃபெங் அவங்களோட முகமூடியை கழத்தி சிங்கா கிட்ட வீசிட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? சிங்காவும் முகமூடியை எடுத்து பார்த்துட்டு, அவ அவளோட முகத்தை வெளியில வச்சு என்கிட்ட காமிச்சிட்டா அப்படின்னு, அவளும் என்ன லவ் பண்றாளா அப்படின்னு ஹாப்பியா, ஏய் நில்ல ஓடாத ஓடாத அப்படின்னு பின்னாடியே போறாங்க. ஃபெங் சிரிச்சுட்டே குதிரை வண்டியில ஓடிட்டு இருக்காங்க. அப்ப சிங்கா போயிட்டு, கோவப்படாதடே, என்கிட்ட அப்பவே ஜி சொன்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு, நான் தான் நம்பவே இல்லை, நான் ஒரு பைத்தியக்காரன், நான் உன நிஜமாவே ரொம்ப லவ் பண்றேன், இப்ப சொல்லு நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஃபெங்கும், அதான் ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போனியே, போக வேண்டியதானே அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும், இல்ல இல்ல நீ என்ன மன்னிக்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதுக்கு ரெடியா இருக்கேன், பிளீஸ் என்ன மன்னிச்சிடு, என் கூட லவ்வரா வந்துரு, என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. இங்க சிங்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட் ஒரு ரோலர் கோஸ்டர் எபிசோட். ஈடிங்ஷி அவங்களோட கஷ்டத்துல இருந்து நம்மள அப்படியே அவங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ளாடி கூட்டிட்டு போய் அவங்களோட அந்த சேட்னஸ் நம்மள உணர வச்சிருப்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, பிறக்கும் போது யாருமே கெட்டவங்களா பிறக்க மாட்டாங்க, லைஃப் தான் அவங்களை கெட்டவங்களா மாத்திரும்னு. அதுக்கு ஈடிங்ஷி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா அவன் இன்னுமே அவனோட டீமன் எனர்ஜியை கண்ட்ரோல் தான் வச்சிருக்க, ஹீரோவை அட்டாக் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. அதே மாதிரி அவங்களோட மார்ஷியல் எனர்ஜி மொத்தமுமே தீந்து போயிடுச்சு. சோ இனி அதை எப்படி திரும்ப ரீக்ளைம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் சிங்கா ஊரை விட்டு வந்தாச்சு. அதே மாதிரி சிங்காக்கு பேர் கிடைச்சாச்சு. ஃபெங்கும் சிங்காவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமான லைஃப் தான் போக போகுது. சோ இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அடுத்த எபிசோட் நாளைக்கு கரெக்டான டைம்ல வந்துடும். இப்ப ரெண்டு நாளா கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள்னால பிஸி ஆயிட்டேன், அதனாலதான் லேட்டா எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு கரெக்டான டைம்ல 2 மணிக்கு வந்துடும். இன்னும் எத்தனை எபிசோட் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும்ல, இன்னும் 2 எபிசோட் தான் இருக்க போகுது. சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.